இன்னைக்கு நம்ம கார்த்தி நடிச்சு பிஎஸ் மித்ரன் அவர் டைரக்ஷனில் வெளியாக இருக்கிற சர்தார் மூவி பார்க்கறதுக்கு தான் வந்திருந்தோம். படத்தோட ஸ்டோரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை வந்து எடுத்து நம்மளுக்கு சொல்கிறதுக்கே வந்து அந்த டைரக்டர் வந்து அவ்வளோ ஒரு மெனக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தில் வர ஒவ்வொரு சீன்ஸ்லையுமே வந்து அவ்வளோ தெரியுது. நான் எதனால் படத்தோட ஆரம்பத்தில் வந்து டைரக்டர் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, இந்த படத்தோட மெயின் பிளாட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டென்ட் தான், அவங்க எடுத்த கண்டென்ட்டு, அதேமாதிரி அந்த டீட்டெயிலிங் அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஒவ்வொரு டீட்டெயிலிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இவர் படம் நான் நிறையா படம் பார்த்துருக்கேன், ஒரு சில படம் வந்து சுமாராகும்னு சொல்லுவாங்க, அந்த படம் கூட அதில் வந்து அவர் வச்சுருக்க அந்த டீட்டெயிலிங் வந்து ரொம்பவே அழகாக வச்சுருப்பார். இந்த படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அதை தவிர்க்கவே இல்லை அவர். அந்த ஒரு கண்டென்ட் எடுக்கிறோமா அதை எந்த அளவு வந்து அனலைஸ் பண்ணி கரெக்டாக மக்களுக்கு டெலிவரி பண்ணணுன்றதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு திரைக்கதை எல்லாமே சேர்ந்து வந்துருச்சுனாலே அந்த படம் எந்த அளவு ஹிட்டாக இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி தான் இந்த படம். இந்த படத்தில் இருக்க எல்லாமே வந்து அவ்வளோ நோட்டீஸபிளாக இருக்கும். இன்டர்வியூவில் வெளியே வந்ததும் நானும் என் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருந்தது செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்க போதுன்னு ரொம்பவே பயந்துட்டு இருந்தோம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், ஃபஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட மெயின் கருவே. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட் ஹாஃபோட. அதுலேயும் வந்து அந்த செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லி போயிட்டோம்னாலே நமக்கு ஒரு போர் அடிக்கிற அந்த மைண்ட் வந்துடும். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக் தான் வந்து படத்தோட அந்த மெயின் பிளாட்டு. அவ்வளோ நேர்த்தியாக வந்து கட் பண்ணி நமக்கு ஒரு தரமான படத்தை வந்து டெலிவரி பண்ணியிருக்காரு. வீட்டில் இருக்க சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வேறு யாரை கூப்பிட்டு போனாலுமே எல்லா வித ஆடியன்ஸும் வந்து இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்தளவு ஒரு தரமான படம். இந்த படத்தில் கிடைக்கிற எல்லா கிரெடிட்ஸும் வந்து முழுக்க முழுக்க அந்த பிஎஸ் மித்ரன்ற ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான். நான் ஆக்சுவலாக பிரின்ஸ் மூவியும் பார்த்துட்டேன். எனக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த மூவி வந்து ஒரு கண்டென்ட் உள்ள தரமான கமர்ஷியல் மூவி. கண்டிப்பாக போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடுறாங்க தியேட்டரில் தயவு செஞ்சு.